ஹலோ ஹாய், எல்லாருக்கீங்க. நான் உங்கள் பக்கிட்ட தமிழ் சேனல் டெல்லி பேசுகிறேன். இன்றைக்கும் ஒரு சூப்பரான விஷயம் பார்க்க போகிறோம். இப்போ நிறைய பேர் கிட்ட நாங்கள் வண்டிக்கு எரிவு போர் பண்ணலாமான்ட்டு இப்போது நான் ஒரு ஓன் ஐடியோ ஒன்று பண்ணியிருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா கிலோமீட்டரு கொஞ்சம் அதிகமாக தான் ஓடி இருக்கு, ஆனால் 95,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. ஆனால் என்ன ஒன்றுனா கஸ்டமர் ரெகுலர் சர்வீஸ் பண்ணுறாரு, அதனால் வண்டியில் இன்ஜின் நாய்ஸே கிடையாது. ஆனால் வண்டியில் ஒயிட் ஸ்மோக் வருது. ஸ்மோக் வரதால் என்ன ஆகுனா ஆயில் லெவல் கம்மியாகும். இது அப்படியே போக போகணுன்னா கண்டிப்பாக கிராங்க் ஷாட்டு பிரச்சனை வந்துடும், ஆயில் இல்லாமல் வரதால் பிரச்சனை வந்துடும். அதனால் கஸ்டமர் இப்போயே பார்த்துட்டு ஒரு ஐடியா கொடுக்குறாரு, இதுமாரி வால்வ் வாலரிசியில் மாற்றலான்ட்டு. நம்மளை பிரித்து பார்க்கும்போது அதில் வந்து பிஸ்டன் லைட்டாக தேஞ்சிருக்கு. அதனால் கஸ்டமர்கிட்ட கேட்டு பர்மிஷன் வாங்கி நம்ம பண்ணுறோம். ஆனால் இந்த வண்டியில் நம்ம போர் வந்து மாற்றலை, ரீபோர் பண்ணுறோம். ரீபோர் பண்ணி வண்டி இன்னி வரைக்கும் நல்லா தான் ஓடுது. நான் இந்த வீடியோ எடுத்து 1 மாதம் ஆகுது, இப்போ தான் உங்களுக்கு போடுறேன். இது போன்ற டியோ வந்து நிறைய பேர் ரீபோர் பண்ண பிரச்சனை வரும் அப்படின்ட்டு உங்கள் ஒரே ஒரு ஐடியா சொல்கிறேன் பாருங்கள். உங்கள் வண்டியில் வந்து 100,000 கிலோமீட்டர் ஓடிச்சா, அதில் வந்து இன்ஜின் நாய்ஸ் வரல ஆனால் ஒயிட் ஸ்மோக் வருது அப்படின்னு கம்ப்ளைண்ட் இருந்தாவே ஃபஸ்ட்டு வால்வ் வச்சு பாருங்கள். பிஸ்டன் லைட்டாக தெரிஞ்சிருந்தால் ரீபோர் பண்ணி போடலாம், எடுக்கலாம், கண்டிப்பாக போகிற மாற்றிடுங்க. இந்த வண்டி ரீபோர் தான் பண்ணியிருக்கேன். கடைசியாக நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா 1 மாதம் கழிச்சு அந்த வண்டியில் போய் செக் பண்ணுறேன். ஆயில் லெவலும் கரெக்டாக தான் இருக்குது, இன்ஜின் நாய்ஸும் வரல, எல்லாமே சூப்பராக தான் இருக்குது. அதனால் இந்த ஒரு வண்டியில் போர் பண்ணலாமே வேணாம் வந்து வீடியோ பாருங்கள். அதேமாதிரி நிறைய பேர் ஸ்கூட்டில் டைமிங் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். இந்த வண்டியில் கரெக்டான டைமிங் நான் வச்சுருக்கேன், நீங்கள் அதுமாதிரி செட் பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ அவங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹலோ ஹாய், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு ஹோண்டா டியோ தான் பார்க்க போகிறோம். இப்போ வண்டி எவ்வளோ கிலோமீட்டர் ஓடிதுன்னா 14,734. ஓகே, இப்போ நம்ம என்னன்னா நிறைய வண்டிக்கு நம்ம போகிற புதுசாக தான் மாற்றுவோம். ஓகேங்களா, வண்டியில் வந்து 94,000 கிலோமீட்டர் இருக்குது, ஆனால் வண்டியில் வந்து இன்ஜின் நாய்ஸே கிடையாது. கஸ்டமர் கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காரு வண்டியில். என்ன ஒன்று ஆயில் லெவல் கம்மியாகிடுது, அதனால் கஸ்டமர் தான் சொல்கிறாரு இதுமாதிரி ஆயில் லெவல் வண்டி கம்மியாகுதுங்க அப்படின்ட்டு. சரி, ஆயில் லெவல் கம்மியாகுது, நம்ம ஹெட்டே கேட்டு நம்ம வால்வ் வால்வ் ஆயில் சீல் பார்த்துலாம் பார்த்தா, ஆனால் பிஸ்டனில் வந்து பார்த்திங்கனாவே தேய்மானம் ஆகிருக்கு. சரிங்களா, தேய்மானம் ஆகிருக்கு, லைட்டாக தான் இருக்குது, ரொம்பலாம் டீப்லாம் கிடையாது. இங்கே பாருங்கள், இது தெரியிருக்கு. ஆனால் ரிங்ஸு ஜாம்லாம் இல்லை, ஃப்ரீயாக தான் இருக்குது. சரிங்களா, ஆனால் கீழே இருக்க ஆயில் ரிங்ஸ் இருக்குது, அது ஒன்றும் ஜாம் ஆகிடுச்சு, அது டைட்டாக இருக்குது. இப்போ இந்த ஆயில் ரிங்ஸ் ஃப்ரீயாக இருந்ததுன்னா கண்டிப்பாக ஒயிட் ஸ்மோக் கொஞ்சம் கம்மியாக வராமல் வந்துருக்கலாம். ஓகே, இது ஜாம் ஆனால் தான் வண்டியில் ஒயிட் ஸ்மோக் வர ஆரம்பிச்சு. இப்போ என்ன சொல்கிறேன்னா, கஸ்டமர் வந்து சொல்கிறது வந்து வால்வ் வால்வ் ஆயில் சீலும் மாற்றுன்ட்டு. நம்மளாம் சொல்லும்போது சார் போர்லேயும் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, இங்கே லைட்டாக ஸ்கோரிங் வந்திருக்கு, இப்போ நம்ம வால்வ் வால்வ் ஆயில் சீலும் மாற்றினா நாளைக்கு எதனா ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா திருப்பி நம்ம ரெண்டுத்தையும் திருப்பி நம்ம ஃபஸ்ட்லேருந்து பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். கஸ்டமர் என்ன சொல்கிறாருன்னா, இல்லை இந்த வண்டியை ரீபோர் பண்ணி பார்க்கலாம் வண்டிக்கு அப்படின்னு கேட்டிருந்தாரு. ஓகே, இந்த வண்டிக்கு ரீபோர் பண்ணலாமா வேணாம்னா கண்டிப்பாக இந்த வண்டிக்கு ரீபோர் பண்ணலாம். ஓகேங்களா, அதனால் பிரச்சனை இல்லை. இப்போ பிரச்சனை பாருங்கள், இந்த போரை ரீபோர் தான் பண்ணியிருக்கேன், ஃபிட்டிங்லாம் பண்ணிட்டுருக்கேன் இப்போ தான். இப்போ பழசில் பார்த்தீங்கன்னாவே எங்கே பாருங்கள், கண்டிப்பாக ஆயில் அடித்து கண்டிப்பாக மேலே ஃபுல்லாகவே எவ்வளோ கார்பன் பாருங்கள். போரும் புது பெருமை தான், பக்காவாக இருக்குது, ரீகண்டிஷன் பண்ணி தான் இருக்குது. அதில் இது குறைஞ்சபட்சம் ஒரு 30-40,000 கிலோமீட்டர் ஓடணும் வச்சிங்களேன். ஆனால் வண்டியில் யூஸேஜை பொறுத்து கஸ்டமர் ரெகுலர் சர்வீஸ் 2,000 கிலோமீட்டர் ஒரு சர்வீஸ் பண்ணுறாரு ஆயில் மாற்றுறாருன்னா கண்டிப்பாக திருப்பி அதேமாதிரி அவருக்கு 90,000 கிலோமீட்டர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் ரெகுலர் சர்வீஸ் கரெக்டாக பண்ணவர். அதேமாரி இங்கே வால்வ் பார்த்திங்கன்னா வால்வும் புதுசாக போட்டிருக்கோம். இப்போ இந்த பதிவு எதுக்குன்னா, இப்போ உங்கள் வண்டியில் ஒயிட் ஸ்மோக், மார்னிங் டைமில் வந்து ஒயிட் ஸ்மோக் வருது, வண்டி வந்து 30,000 கிலோமீட்டர் 40,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. உங்கள் வண்டியில் கிலோமீட்டர் கம்மியாக இருந்தால் கண்டிப்பாக வால்வ் வால்வ் ஆயில் சீல் வண்டி மாத்திரம் போகிறோம், கண்டிப்பாக நீங்கள் இந்த ரீபோர் கண்டிஷன் பண்ண வேண்டாம். ஒரு சமயம் இல்லைங்க, பிஸ்டன் கேட்டும்போது பிஸ்டன் லைட்டாக இதுமாரி மார்க் இருக்குது, இந்தமாரி மார்க் இருக்குது. ஓகேங்களா, இந்தமாரி மார்க் இருந்தால் ஃபஸ்ட் டைம் ஒரு வாட்டி ஒன்றா நீங்கள் ரீபோர் பண்ணி பாருங்கள், செட் ஆகிடுச்சுன்னா ஓகே ஓகே. ஆனால் மேக்ஸிமம் செட் ஆகலை, ஏன்னா ரெகுலர் சர்வீஸ் பண்ணுறவங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் ரீபோர் அவ்வளோ சீக்கிரம் பண்ணவே மாட்டேன். இப்போ கஸ்டமர் கிட்டதால் இந்த வண்டிக்கு ரீபோர் பண்ணால் ரீபோர் பண்ணதால் எனக்கும் கொஞ்சம் பிடிச்சிருக்கு, ஏன்னா பக்காவாக இருக்குது செட்டிங். இந்த ஃபிட் பண்ணுறதுலாம் ஒரு கரெக்டாக இருக்குது, எந்த ஒரு பிரச்சனை இல்லை, அந்த ஒரிஜினாலிட்டி மாரி கரெக்டாக இருக்குது. அதேமாரி போர் வந்து எல்லாத்துலேயும் பண்ண முடியாது, எங்கே ஒருத்தவங்க போர் நல்லா பண்ணுறாங்களோ உங்கள் ஏரியாவிலே போய் செக் பண்ணுங்கள், அவர்கிட்டயே கொடுங்க. கிராங்க் ஷாட் ஒருத்தர் பக்காவாக ரெடி பண்ணுவாங்க, அவங்க கிட்டே கொடுங்க. அந்தமாரி விஷயம் தான் நம்ம பார்த்து பார்த்து பண்ணோம். ஓகேங்களா, இப்போ நான் போர் பண்ணியிருக்கேன், இப்போ வால்வ் வால்வ் ஐசியில் மாற்றிருக்கேன். இதில் ரேக் ஆரம் போட்டு கேம் ஷாட் போட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணி எப்படின்னு பார்க்கலாம் நம்ம. ஆனால் தெரிஞ்ச வரைக்கும் 100% இது ஒர்க் அவுட் தான், இது நல்லா தான் இருக்குது. அதேமாதிரி ஸ்கூட்டரில் உங்கள் வண்டியில் 100 கிலோமீட்டர் ஓடிந்தாங்களோ இன்ஜின் ஆயிஸ் இல்லைனா நீங்கள் தைரியமாக ரீபோர் பண்ணி போடலாம். ஓகேங்களா, வேணாம்னு சொல்ல மாட்டேன்.
ஓவரில் ரொம்ப ஸ்கோரிங் அதிகமாகிச்சு, இன்ஜினை கிராங்க் ஷாஃப்ட் நைஸாக வந்துச்சுன்ற போகிறோம் பட்சத்தில் கிராங்க் ஷாஃப்ட் ரீகண்டிஷன் பண்ணிட்டு போரை வந்து புதுசாக போகலாம். ஓகேங்களா? ஓகே, நம்ம போரை மாட்டிட்டு நான் சொல்கிறேன் உங்களுக்கு எப்படி இருக்குன்ட்டு. ஓகே, இப்போ பாருங்கள், நம்ம ஹெட்லாம் மாட்டியாச்சு. இந்த ஸ்கூட்டரில் டைமிங் எப்படி பண்ணால் பார்த்துங்க, இது 1-2 இருக்கும். ஓகேங்களா? கரெக்டாக இங்கே பாருங்கள், 1-2 டைமிங். ஸ்கூட்டர் எப்படி தான் இருக்கணும், கரெக்டாக இருக்கும். அதேமாதிரி டைமிங் வச்சோம்னா ஹெட்ரல் வந்து பிஸ்டன் டாப்பில் இருக்கும். இப்படி டேபிட் பார்த்தீங்கன்னா லூஸாக தான் இருக்கும், ஏன்னா வெட்டு மாட்டும்போது இந்த லூஸ் இருக்கும், இதுவும் லூஸாக இருக்கும். இதில் இதை நம்ம எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறதுனா, இந்த உள்ளே இருக்கல இந்த ஸ்க்ரூ லைட்டை இது பண்ணிட்டு இதை கொஞ்சமாக அட்ஜஸ்ட் பண்ணி பார்க்கணும். அது பிளே இருக்கும்போது திரும்ப லூஸ் பண்ணி திருப்பி இந்த கையிலே மேனுவலாக பண்ணுறது எப்படி தான் காமிக்கிறேன். இப்போ லூஸ் இருக்குது, திருப்பி நம்ம மேலே நின்று லூஸ் பண்ணிட்டு உள்ளே இருக்குது வண்டி எதுங்களா. இப்போ கம்மியாக இருக்குது, திருப்பி நம்ம யூஸ் பண்ணோம். ஓகே, இப்போ டைட்டாக இருக்கேன், சைட் ஷேக்கும் பாருங்கள், சைட் ஷேக்கெலாம் லைட்டாக லூஸ் பண்ணிக்க வேண்டியதான். இப்போது சைட் ஷேக் இருக்குது, சைட் ஷேக் தான் இருக்கணும். ஓகேங்களா? ஆனால் சென்டர் ஷேக்கர் வரக்கூடாது, இப்போ சென்டர் ஷேக் வரல. ஓகே, இப்போ இதை அப்டேட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? வேறு எதுவும் அட்ஜஸ்ட் பண்ண தேவையில்ல, பிஸ்டன் டாப்பில் தான் இருக்கும், டைமிங்கும் கரெக்டாக இருக்கும். பார்த்துங்க, 1-2 கரெக்டாக இருக்கா இது. அதேமாதிரி தான் லெக்சஸ் பண்ணுவோம். ஓகேவா? இது அதேமாதிரி உள்ளே வச்சு பண்ணலாம். சைட் ஷேக் இருக்குது, சென்டர் ஷேக்கும் லைட்டாக இருக்குது. அப்போ என்ன பண்ணால் திருப்பி நம்ம லைட்டை லூஸ் பண்ணிட்டு திருப்பி இதை நான் டைட் பண்ணோம். டூல்ஸ் இல்லாதவங்க இதுமாதிரி பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? இப்போ ஓகே, சைட் ஷேக் இருக்குது, சென்டர் ஷேக் இல்லை. ஓகே, இப்போ டேப்பி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறது ஸ்கூட்டர்லையா. அதேமாதிரி பிரிக்கும் போது 4 போல்ட்டும் ஃபுல் டைட்டாக இருக்கும். ஓகேங்களா? இது கொஞ்சம் லூஸ் வந்தாவே கண்டிப்பாக வைப்ரேஷன் வந்துடும், அதனால 4 போல்ட் டைட் பண்ணலாம். இது டைட் பண்ணுறோம் பாருங்க. ஓகே, இப்போ பார்க்குறது நம்ம டியோ வண்டி தான். இந்த வண்டியில் தான் நம்ம போர் மாற்றிருக்கோம், கிட்டத்தட்ட 1 மாதம் ஆகுது. சரி, 1 மாதம் கழிச்சு வண்டி ஒரு 2000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. சரி, செக் பண்ணலான்ட்டு வந்திருக்கேன். செக் பண்ணி நான் போன சைலன்சர் ஆயில் லெவலாம் செக் பண்ணிட்டேன், எல்லாமே பக்காவாக தான் இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை. கஸ்டமரும் ஓகே தான், எந்த பிரச்சனையும் இல்லைங்க, இது வரைக்கும் நல்லா தான் ஓடின்னு இருக்கு அப்படின்ட்டு. எப்படி பார்த்தாலும் இன்னும் 1000 கிலோமீட்டர் ஓட்டிருமோ, இல்லை 2000-3000 கிலோமீட்டர் ஓட்டிட்டு ஒரு சர்வீஸ் பண்ணாவே இந்த வண்டி ப்ராப்பராக பக்காவாக இருக்கும். நீங்களும் இதுமாரி கரெக்டாக செக் பண்ணுங்கள், இருந்த கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு. கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும், நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். சின்ன சின்ன விஷயம் தான், வேறு வழியில் பெரிய விஷயம்லாம் ஒன்றுமே இல்லை. முக்கியமாக காரணம் சொல்லப்போனால், நிறைய பேர் போகிற மாதத்துக்கு நம்மகிட்ட கொஞ்சம் காசு கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம், அதனால் இதெல்லாம் செலவெலாம் போனால் 5000-6000 வந்துடும். ஸ்லீப்பர் பண்ணால் கொஞ்சம் ரேட்டு கம்மியாக வரும், ஆனால் எத்தனை நாள் ஓடுறது அப்படின்னு நிறைய பேர் சீக்கிரம் போயிடன்றாங்க. நீங்கள் என்ன வண்டியில் பண்ணாலும் நீங்கள் கரெக்டாக ரெகுலர் சர்வீஸ் பண்ணால் தான் அந்த வண்டி நல்லாயிருக்கும், குவாலிட்டியாகவும் இருக்கும், எந்த பிரச்சனையும் வராது. மைலேஜ் பிக்கப்லாம் நல்லா நல்லாயிருக்கும். அதேபடி நம்ம போர் பண்ணிட்டேன், ஒரு 6 மாதம் 1 வருஷம் நம்ம ஆயிலே நம்ம ஆயில் மாத்திரிங்க, வெளியில் போய் சர்வீஸே பண்ண மாட்டாங்க நிறைய பேர். போர் பண்ணால் அப்படியே 1 வருஷம் ஓடும், 6 மாதம் ஓடும் நினச்சிட்டு இருக்காங்க. ரெகுலர் சர்வீஸ் பண்ணால் தான் அந்த போருக்கு வேல்யூ. ஓகே, இது ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம். பாய்.